Hello guys, welcome to Mr. AutoTamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ பெயிண்டிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நம்ம சேனல்ல வந்து subscribe பண்ணனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை click பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த வண்டிக்கு தான் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போறோம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பாடி தனியா, சேஸ் தனியா, தொட்டி தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சாச்சு. பிரிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து full and full பெயிண்ட் அடிக்க போறோம். டிங்கரிங் வேலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே finish பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நாங்க பெயிண்ட் அடிக்க தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்க subscribe பண்ணனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா subscribe ன்னு ஒரு ரெட் கலர்ல ஒரு ஐகான் இருக்கும். அத click பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பெயிண்டிங் வீடியோ, ஆட்டோ ரிப்பேர் வீடியோ, பைக் ரிப்பேர் வீடியோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்மளோட சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினை தான் நாமங்க வந்து பிரிக்க போறோம். இன்ஜினை பிரிக்கிற வீடியோ வந்து நாங்க ஆல்ரெடி போட்டுருக்கோம். இன்ஜின் டிஸ்மேண்டல் வீடியோ, இன்ஜின் அசெம்பிள் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதை இன்னும் நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கறேன். அது மூலமே போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பெயிண்ட் அடிக்க போறோம்னா அண்டர் செஸ் பெயிண்ட் தான் வந்து அடிக்க போறோம். ஏனா துருல பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் வந்து அடிச்சிடலாம். ஃபுல்லா அடிக்க போறது இல்ல, இங்கலாம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அடிக்க போறோம். வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1 லிட்டர் பெயிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவு டின்னர் சேருங்க. அதுக்கு சேர்த்து நல்லா அடிச்சாலே வந்து பக்காவா வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து கிளியர் வந்து மேல அடிச்சனா உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். நானே பண்ண நிறைய பேர் லேட்டா பார்த்துங்க. வாட்டர் போட்டு ஆட்டோக்கு பட்டி பார்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க பட்டி பார்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவும் மட்டும் இல்லாம உங்களுக்காகவும் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இன்னும் நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க். அது மூலமா போய் வந்து பாத்தீங்கன்னா பட்டி பார்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா ஐ பட்டன் கொடுக்குறேன். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பட்டி பார்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இப்போ வந்து நாங்க பிரேமர் வந்து அடிச்சிட்டோம். பட்டி பார்த்துட்டு பிரேமர் அடிக்கலாம். அப்படி இல்லனா பிரேமர் அடிச்சிட்டு கூட பட்டி பார்க்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வரும். நீங்க அந்த பட்டி பார்க்குற வீடியோ வந்து பார்க்கலனா போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற. அது மூலமா போய் பாத்துக்கோங்க. ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவு டின்னர் சேருங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து அடிங்க. பெயிண்ட் எல்லோ பெயிண்ட்லாம் வந்து ஃபுல்லாக அடித்து முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து கலந்து லாஸ்ட்டில் வந்து கிளியர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், சொர சொரன்னு இருக்காது, நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மினுமினுப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து கிளியர் அடிக்க பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பெயிண்டிங் வேலை வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த பெயிண்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோ கலர் பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அடிச்சாச்சு. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து அடிச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அதை தொட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ இந்த க்ரீன் கலருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோல்டு கலரை வந்து அடிச்சிருக்கோம். அது வந்து ஒரு தனி லுக் கிடைக்குது. ஆனால் ஒன்றும் கேட்டால் நாங்கள் வந்து இந்த கலர் க்ரீன் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலை. மோனோகிராமுக்குலாம் அடித்த க்ரீன் கலர் தான் நாங்கள் வந்து கேட்டோம். பட் ஆனால் கடைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பாதி வரைக்கும் தான் வந்து உள்ள வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் அடித்தோம். அதுக்கடுத்தது மேலே அந்த இந்த மாதிரி தட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த க்ரீன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நாங்கள் வந்து அடிச்சிருக்கோம். அந்த கலர் தான் வந்து அடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஆட்டோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ டயருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே புது டயர் மாதிரியே இருக்கும். எப்படி பார்த்திங்கன்னா அதாவது பிளாக் கலர் வந்து மேலே அடிச்சிருக்கோம். பிளாக் கலரில் மேலே அடிச்சுட்டு அடுத்து பஞ்சர்லாம் நல்லா போட்டுவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணி இப்போ மாட்டிடுவோம். மாட்டிட்டு அடுத்தது வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நல்லா ரிப்பேர் பண்ணியாச்சு. அதாவது இன்ஜின் கூட நாங்கள் வந்து வெளியே தான் வந்து கொடுத்துலாம் ரிப்பேர் பண்ணல, எங்கள் வீட்டிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் வந்து பிரித்து எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்ஜின் டிஸ்மேண்டல் வீடியோ, இன்ஜின் அசம்பிள் வீடியோன்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமா போய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். வண்டி பேர் பச்சைக்கிளி. Semua otak. Orang satu berdiri. Duduk-duduk pun boleh.